வெல்கம் டு ஆப்ஷன் ப்ரீமியம் சேனல். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்ஷன் கிரிக்ஸில் வேகா பார்க்க போகிறோம். வேகாங்கிறது என்னென்னா, சேஞ்சஸ் ஆஃப் இம்பெயில்டு வோல்டாலிட்டி தான் வேகான்னு சொல்கிறோம். அதாவது ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் ப்ரைஸ் சேஞ்சஸ் இன் எ ரியாக்ஷன் டு எ 1% சேஞ்ச் இன் த இம்ப்ளைடு வோல்டாலிட்டி ஆஃப் த அண்டர்லையிங் அசட். அதாவது இம்ப்ளைடு வோல்டாலிட்டி 1% சேஞ்ச் ஆச்சுன்னா ஆப்ஷன் கான்ட்ராக்ட் ப்ரைஸில் வந்து எந்தளவுக்கு ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதா வந்து வேகாங்கிறது. இப்போ இந்த இம்ப்ளைடு வோல்டாலிட்டி என்னென்ன வந்து உங்களுக்கு கலந்து டவுட் வந்திருக்கும். இம்ப்ளைடு வோல்டாலிட்டியில் வந்து வோல்டாலிட்டிங்கிறது வந்து மார்க்கெட்டினுடைய ஏற்று இறக்குன்னு சொல்லலாம், அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ். அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஓப்பன்லேருந்து ஒரு 5 பாயிண்ட் மேலே ஏறும், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து மடி கீழே வரும், மறுபடி வந்து கீழே ஒரு 5 பாயிண்ட் போகும், மறுபடி அதில் அதே இடத்துலேயே வந்து மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்கல்ல, அதுதான் வந்து வோல்டாலிட்டி. அந்த வோல்டாலிட்டியை எஸ்டிமேட் பண்ணுறது இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் பண்ணி பண்ணுறது தான் வந்து இம்பெயல்டு வோல்டாலிட்டின்னு சொல்கிறோம். இந்த இம்பெயல்டு வோல்டாலிட்டி எங்கே பார்க்கலாம், எங்கே சேஞ்சஸ் ஆகிற தெரியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அது வந்து நம்ம என்எஸ் வெப்சைட்டில் ஆப்ஷன் செயின்லேயே இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இது நம்ம நார்மல் என்எஸ்சி வெப்சைட். இது வந்து நிஃப்டியோட சார்ட் எடுத்திருக்கேன், 17th அக்டோபர் எக்ஸ்பிரி. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கால்சில் ஐவின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதிலே இப்போ காட்டுறது பாருங்கள், இம்ப்ளைடு வோல்டாலிட்டின்னு. இதுதான் வந்து இம்ப்ளைடு வோல்டாலிட்டி. இப்போது ஃபஸ்ட்டு இந்த மணி லெவலில் இருக்குது 14.55 இருக்குது, இதே இம்ப்ளைடு வோல்டாலிட்டி. இதில் வந்து 1% சேஞ்ச் ஆச்சுன்னா ஆப்ஷன் கான்ட்ராக்ட் ப்ரைஸில் வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு காட்டுறதா வந்து இந்த வேகாங்கிறது. இப்போ வாங்க இந்த வேகாவோடைய வேல்யூ வந்து பார்க்கலாம். நான் தனியாக வந்து ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு, நான் வந்து இப்போ நான் காட்டுறேன். இது வந்து சன் டிவி ஸ்டாக்னுடைய கிரீக்ஸ் வேல்யூ. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வேகா இருக்குது பார்த்தீங்களா, 0.55 450 ஸ்ட்ரைக்னுடைய கால், புட்னுடைய வேகா வந்து 0.55 சேம். காலுக்கு வந்து இதே கால் சைடில் வந்து 490க்கு பாருங்கள், 0.54, இதே புட் சைடில் 0.54. இதே இங்கே பாருங்கள், கால் சைடில் 470 வேகம் வந்து 0.53 இருக்குது, பட் புட்டில் வந்து 0.54 இருக்குது. இந்த மாதிரி இதான் வந்து வேக வேல்யூங்க.